ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்திய பொழுது இணைய பொழுதாக அமருடன் நினைந்திருப்பது உங்கள் தோழி தென்மொழி. அன்னைக்கு ப்ரான் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டை கூட்டி சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டரில் கட் பண்ணலாம், உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் மசிஞ்சிடும், டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட்டரில் போட்டு நல்லா மிளகச்சிஞ்சிராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கிரேவி தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வேணாலும் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துடும் இது வெங்காயம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா கலரி விட்டு முதலே கட் பண்ணி தக்காளி இதில் போட்டுக்கிறேன். நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். இதை மாதிரி கட்டில் கட் பண்ணுறது சீக்கிரம் மசிஞ்சிடும் வெங்காயம் தக்காளியும். ஓரளவு பாருங்கள் நல்லா மசிய ஆரம்பிச்சிருக்கு. இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிய ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் சேர்த்து நல்லா கலரி விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மசாலா நல்லா வெங்காயம் தக்காளி கூட்டமாக நல்லா கலரி விட்டுருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், மசாலாவில் கிரேவி நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போவே இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை போட்டுக்கலாம். ப்ரான் போட்டு நல்லா கலரி விடுங்க. ப்ரானில் மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும். நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ப்ரான். ஃபோர் மினிட்ஸ் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், ப்ரான் ஒரு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், ரெண்டாவது பாலில் முதல்ல ஊற்றிடுங்க. ப்ரான் தேங்காய் பால் நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மூடி வச்சிடலாம். டூ மினிட்ஸ் பொறுத்து எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா கொதிக்குது. ப்ரான் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூடவே கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கரம் மசாலா பச்சை வாசனை போன பிறகு நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்க முதல் பாலை ஊற்றிடலாம். முதல் பால் ஊற்றும் போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 2 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுனா தேங்காய் திரிய ஆரம்பிச்சிடும், கிரேவி டேஸ்ட் இருக்காது. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க, பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துல இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.